ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஆடு ஜீவிதம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வர வர மலையாள படங்களுக்கு தமிழ் மக்கள்களிடையே ஒரு ஹைப்பு கூட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய படங்கள் நல்ல ஒரு கதையோடு சேர்ந்து வருது, அதில் நடிக்கக்கூடிய ஆட்களும் தீவிரமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சமீபத்தில் வந்த மஞ்சுமல் பாயசும் சரி பிரேமலும் சரி நல்ல ஒரு வரவேற்பை தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தது. அதேமாரி தான் ஆடு ஜீவிதம். இந்த படத்தில் பிருத்விராஜ் வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம், அந்த லெவலுக்கு நடிச்சிருக்காப்புல. இந்த ஒரு கதை களத்தை எந்த ஒரு சீரியஸ்னஸோட எடுத்திருக்காரோ அந்தமாரி அந்த படத்தில் நடிச்சும் கொடுத்துருக்காரு. ஆடு ஜீவிதம் இது நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக பிக்பாஸில் கமல் சார் சொல்லிடுவார், அந்த புக் ரெஃப்ரெஷ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆடு ஜீவிதம்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து நமக்கு எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த புக்கோட கதை தான் இந்த கதை. ஆமாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க படுற அவதிகள் கஷ்டங்கள், அங்கே ஏமாத்தப்படுறாங்க, சில இடங்களில் போய் விடப்படுறாங்க, அதை தான் குறித்து இந்த படமாக எடுத்திருப்பாங்க. இது உண்மையிலேயே நடந்த கதையுமா? மெயின் கதையே நம்ம பிருத்விராஜை ஒரு பாலைவனத்தில் விடப்படுறாரு, அவர் அங்கேருந்து வர முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றது தான் கான்செப்டாக கொண்டு போயிருக்காங்க. எவ்வளோ நாள் அங்கே இருக்கார், எப்படி சர்வே பண்ணுறாரு, எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டார் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் ஆஸ்காருக்கு கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ண படம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு திரைக்கதை கதையை தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். பிருத்விராஜ் வாழ்ந்திருக்காரு, வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. அவரை பார்க்குறப்ப இந்த படத்தில் அவர் நடித்த மாதிரி தெரியல, அப்படியே வாழ்ந்த மாதிரி தான் தெரியுது. நல்ல ஒரு கதைக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. எப்பவும் இருக்கிற மாதிரி திரைப்படம் இந்த படம் கிடையாது, இது டோட்டலி வேறு மாதிரி ஒரு ஜேனர். புதுவிதமான மைண்ட் செட்டில் போய் இந்த படத்தை பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். மலையாளத்தில் சமீப காலம் வரக்கூடிய படங்கள் எல்லாம் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் தமிழ் படங்களும் வேறு லெவலில் கதைகளோடு எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, நீங்கள் யார் யார் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தீங்க, எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. ஓகே பாய் மக்களே.